அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆட்சிமுத்த தாய்மார்களே, நாடக கலா ரிஷபெருமக்களே, இந்த நாடகத்தை கண்டறிஞ்சு கொடுத்துள்ள சுற்றுவட்டார பகுதி ரசிகர்களே, காலையில் கரைசெல்ந்தும் மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருமூடி மக்களே, என்ற இந்தியாவை வருங்கால வல்லரசாகக்கூடிய இளைஞர்களின் தலைவர்களே, கடமை கஞ்சிய கட்டுப்பாடு சொல்லக்கூடிய உயிரிழந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினருக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வளமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கும் உதவாத அன்பம், விருந்தில்லாத வீடு, செல்வம் இல்லாத வாழ்க்கை, இவைகள் அனைத்தும் பயனற்றது. யாரை எங்கு எப்பொழுது புகழ வேண்டும்? ஒரு நண்பனை அவன் இல்லாத நேரத்தில் புகழ வேண்டும், ஒரு ஆசிரியரை அவர் இருக்கும் இடத்தில் புகழ வேண்டும், மனைவியை மஞ்சத்தில் புகழ வேண்டும், மக்களை நெஞ்சத்தில் புகழ வேண்டும், யாரை எங்கு எப்பொழுது புகழ வேண்டும் என்று தமிழ் அற்புதமான முறையில் சொல்லுகிறேன். நான்கு கோடிகள் சம்பாதிக்க வேண்டும், பணம் அல்ல, மதியாத தலைவாசல் மிதியாமல் இருத்தல் ஒரு கோடி, அன்புடன் உணவு உபசரிக்காத வீட்டில் உண்ணாமல் இருத்தல் ஒரு கோடி, பெற்றோர்கள் சொந்தங்களோடு இணங்கி வாழ்ந்தல் இருத்தல் ஒரு கோடி, வாக்கு தவறாமல் ஒரு கோடி. நான்கு கோடிகள் சம்பாதிக்க வேண்டும், யாரை எங்கு எப்பொழுது அறிந்து கொள்ளலாம்? ஒரு ஏரியில் ஏறும் பொழுது ஒரு நண்பனை அறிந்து கொள், அந்த ஏரியில் இருந்து கீழே இறங்கும் பொழுது ஒரு மனைவியை அறிந்து கொள், ஒரு குதிரையை வாங்கும் பொழுது ஒரு இளைஞனோடு கண்ணோடு வாங்கு, ஒரு மனைவியை தேர்வு செய்யும் போது ஒரு கிழவனோடு பார்வையோடு தேர்வு செய். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதான மொழியில் எங்கும் காலம்னு பாரதியார் சொன்னார். பாரதிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 14 மொழி தெரியும். எல்லா மொழியும் கற்று அறிந்து இருக்கிற மொழியிலேயே மிக சிறந்த மொழி தமிழ் மொழி மட்டும்தான் சொன்னார். நாம எல்லாம் தமிழர்களா பிறந்ததுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம், அதுல நீங்க தமிழ் மொழி பேசுற பாருங்க, அதுக்கு ரொம்ப பெருமைப்படணும். அப்படினால அமைதி அறிந்து நாடகத்தை கண்டறிய வேண்டும் என கேட்டுக் கொண்டு நாடகத்தை தூங்குறோம். நன்றி கட்டிக்கொண்டு வணக்கம். மூல முருகனெல்லாம் நிக்கிறவங்க வந்து முன்னாடி கூட வரலாம். ரோடுப்பா இல்ல ரோடு ஒரு பக்கத்து இடமும் கொஞ்சம் அசுசமா இருக்கும் போல நல்ல பெரிய இடம், அதனால அங்குச்சம் ஜனக்குச்சம் உட்காந்துருக்காங்க. ஆமா, அதனால சரி இருக்கிறது இருங்க. எனக்கு வந்து ஆம்பளைல கண்டா நான் என்னைக்குமே செத்தாலும் பயப்பட மாட்டேன். இந்த பெண்களை கண்டாவே எனக்கு அஞ்சுவே கலந்தாங்க. பொம்பளைதான் உட்காந்துனால பாப்பா அஞ்சிக யார் சொல்றது அடப்பானே நீ கண்ட கனவு அப்படி. நான் எத்தனை ஊரு போயிருக்கேன், எத்தனை வருஷம் நானும் ஆடி இருக்கேன். நம்மளுக்கு தெரியாத ஊரு பேரா, நம்மளுக்கு தெரியாத தாய்மார்களா? அதானே பெண்கள்ல ஒரு குணாதிசயம் இருக்கு. யாராவது பப்பம் காட்சி குடிச்சோட ஒரு அக்கா கிளம்பி வீட்டுக்கு பிரிச்சு வச்சுக்க, பாய சுருக்கு போர்வை எடுத்து தலையில கொண்டு பிரிச்சு வச்சுக்க, பக்கத்துல பாத்தாக்க சொன்ன அடிவாடி பாடி வந்து பிறப்பிட்டா நம்மளும் போக முடியும், வாடி அப்படி இப்படி ஒண்ணு பிடிச்சி ஒண்ணு பிடிச்சி கிளம்பிடுவீங்க. வெடி போற நேரம் கும்புறேன். வெயில் வெண்ணி எடுத்துட்டு இருக்கு, அரசாங்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்து 4 வருஷத்துல தொப்பு இடிச்சு விழுந்துருது.
பார்த்தானே, அந்த காலத்துல ராஜராஜ சோழன் கட்டியிருப்பார் தஞ்சையில பெரிய கோபுரம், 1200 மண்டலங்களை கழிச்சிருச்சு. இதுவரை அந்த கோபுரத்துல ஒரு சில்லு கூட பேரல. காரணம் என்ன? அப்பெல்லாம் இன்ஜினியர் காலேஜ் இல்ல, மூளைக்கு மூளைக்கு 30-40 பேர் இன்ஜினியர் படிச்சுட்டு பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க. திடீர் திடீர்னு இடிச்சு வந்துருது. கேட்டோம்னா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, மயிர புடிங்கிருச்சுன்றாங்க. ஆமா, ஏன்னா அவங்க சொல்றது ஒரு நாய எடுத்துதான் செய்யும். இன்னைக்கு கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காது கூட நீங்க கோடீஸ்வரன் நினைக்கிறீங்க. அவ்வளவுதான் கோடீஸ்வரன் அந்த அளவுலாம் கிடையாது. இல்ல ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சிருக்காது கூட நீங்க வசதியான நினைக்கிறீங்க. அந்த அளவு கிடையாது. எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு. இந்த வேலையில 2-3 சிபாரிசு கிடைக்கும். அந்த மகேந்திராவிட்ட ஒரு 5 சிபாரிசு கிடைக்கும். ஆமா, இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் காலையில கிடாச்சோடு போடுறதெல்லாம் முடி வண்டி 3 ஆடு புடிச்சுட்டு வந்திருந்த மாநகரில. இந்த மருந்து பெட்டி வரும்போது எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்தவுடனே ரோட்ல நிப்பாட்டிக்கிட்டு கதவை திறந்து ஒண்ணுக்கு இருக்க எல்லாரும் இறங்கிட்டான். இறங்கினா 3 கிடா குட்டி அத்துக்கிட்டு சூற பத்தில ஓடி காஞ்சிகாரத்துல விரட்டி குடிக்கப்படும் போய் அந்த சூற பத்தில போய் அந்த முள்ளு இப்படி இருக்க அது தொடையில இப்படி கிழிச்சு இவ்வளவு பெரிய காயம் எவ்வளவு Come on.
வசிக்கிறாங்க. நல்ல கறி சோறு சாப்பிட்டு செடிக்காம உட்கார்ந்து என்ன இடத்துல பொன்னகரமாக விளங்க முடிய மதிப்பிடியா முடிய குடும்பப்பட்டு ஸ்ரீ பிடாரி பிடாரி அம்மன் கோவில் சுற்று பொங்கல் விழாவை முன்னிட்டு மூன்றாம் செவ்வாய் அன்று 45ஆம் ஆண்டு நாடகமாக கலையரங்கில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் என்ற கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து வழங்கக்கூடிய நடிகர்களை கொண்டு ஸ்ரீ வைரவன் நாடகம் சீரும் சிறப்பான படிக்கும் நடைபெறுகிறது. விழுந்தா அதுக்கு கொலையே ஆடு
வந்து முத மாசம் சம்பளமே வாங்கலையே, சிங்கத்துக்கு இரையாக போறமே அப்படி வேதனைப்பட்டு இருந்தா பாரு. அப்பதான் திங்கம் சொல்லி இருக்கு, சிங்கம் பேசா தம்பி பிஏவா அப்படின்னு இது அண்ணே நான் எம்ஏடா இருந்துச்சப்பல, அதனாலதான் எனக்கு சிங்கம் வச்சு கொடுத்துட்டா. நீ பிஏ படிச்சதுனால உனக்கு குரல் வேஷப்படா. அந்த ஆளும் அதுக்கு ஒரு 10 பேர் நரி நரி வேஷப்பட்டுக்காங்க பாரு. பிளஸ் டூ பாஸ் ஆகல, அதனால அவருக்கு நரி வேச்சான். இங்கிட்ட ஒரு 10 பேர் கரடி வேஷப்பட்டுக்காங்க பாரு. இவன் கூட 10வது கூட தாண்டல, அதனால இந்த கரடி வேச்சான். அவர்களுக்கு அவர்கள் Thank you.
பேசுங்க. முருகன் எப்படி வச்சுக்காரு, சும்மா கையெழுத்துங்க, சும்மா கூச்சப்படாதீங்க. ஆமா, உங்கள்ட்ட அன்பு ராஜா கேட்டான், அப்படியே தகச்சு போய் உட்காந்துருக்கேன். மிருதங்கார எப்படி வாசிக்கிறார், மிகப்பெரிய ஒரு ஞானம். இந்த சங்கத்தோட தலைவரோட மயம் நினைக்கிறேன். ஆமா, மணப்பாறையில இருந்து ஒரு மணப்பாறையில ஒரு மிகச்சிறந்த ஒரு மிருதங்க வித்துவானாவே அது ஏற்புரிய அன்பு அண்ணன் அன்போடைய அண்ணன் அவர்களுக்கு, ரசிகர்கள் சார்பாகவும் எங்கள் நாடக நடிகர்கள் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏமா எப்படி வாசிக்கிறாரு, ஆளு அமைதியா இருக்கிறாருக்கு மட்டும் நம்பவே கூடாது, கொலையா அடுத்து கொண்டு எடுத்து விடுவாங்க. ஆமா, படபடபடம் கேட்கிறாங்க, ஒரு மயிர் இருக்காருன்னு பாருங்க. ஆமா, இங்கே அகக்கடுமையாக பலவாக்கிய மன்னன் பலவாக்கிய மாசம் பற்றக்கூடிய தனக்கு நாளை இந்த தனி உத்தரவு எடுத்துக் கொண்டிருக்கும் சிங்கப்பூர் சிட்டிசன் வாங்கிய செல்லியம்மைய செல்வ எஸ் டி முத்துராஜ் அவர்கள் இருவரும் ஆள் ஒன்று செப்பாருங்க. Thank you.
முருகன்கார் ஒரு பக்கத்து சட்டி சொல்றாரு, பலவத்திய கலைஞர் ஒரு பக்கத்து சட்டி சொல்றாரு, பூரந்த பாம்பர மக்களுக்கு அப்படின்னு கலைஞர்களுக்கு குறுந்தப்பட்டு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்பட்டு நீங்கள் ஆர்வத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் கோவில்பட்டி சென்ற எஸ் எஸ் கலைமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்பட்டு கைத்தறிங்க. இந்த நேரத்தில் வந்திருக்கூடிய நிறைய அனைவருமே இளைஞர்கள், அவருக்கு நாம வந்து எல்லாம் உற்சாகம் கல்யாணமே அதை கொண்டு பார்த்துக்கிட்டேன். கல்லர் சமூகத்தினர் சார்பாக இங்கு வரிந்துள்ள கலைஞர்களுக்கு கொண்டாடி வைக்கப்படுகிறது. மிருதங்கத்தை சேர்க்கும் மனவை சேர்ந்த அன்பொழி அண்ணன் அவர்களுக்கு மிருதங்கத்தை கொண்டாடி வைத்து கௌரவப்படுகிறார்கள். இங்கு பலவாக்கத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் செல்லியம்பட்டியை சேர்ந்த முத்துராஜன் அவர்களுக்கு கொண்டாடி வைத்து கௌரவப்படுகிறார்கள். இங்கு சிறுமபுரியில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் விசாலகுடியை சேர்ந்த அருணா ஒலிம்பிக் இயக்கத்தவர்களுக்கு பொன்னாடி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். சிறுமபுரியில் ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் சேர்ந்த கல்ல சமூகத்தினர் அத்தனை பேர்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நெஞ்சார்ந்த மாமாந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். இங்கு தாயின் பிரதிவாக இருக்கக்கூடியது மொழியோடு நலத்தை சேர்த்து கொண்டிருக்கும் அறிவுரையா உரிய அருமை பாசுக்கு அன்பு மாமா ஆகிய சாத்தூரை சேர்ந்த கே கடவுளையும் அவர்கள் தலைமை சேர்ப்பார்கள். கணவன் மனைவி புருஷன் கொண்டாட்டி ரெண்டு பேரும் இருப்பாங்க, ஆனா புருஷன் கரை வம்பாடுபட்டு உழைச்சு
பொண்டாட்டிக்கு சம்பாதிச்சு போடுவேன், வேறு வழியே ரத்தமா சிந்தி. ஆனா புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு ஒரு சண்டை வந்தவொடனே பொண்டாட்டிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. என்ன வார்த்தை? அந்த வார்த்தை சொன்னவொடனே கோபமா இருந்தது பூரா பரிசா தருவியா. கஷ்டப்பட்டு சொன்ன ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை வந்துடும், சண்டை வந்தவன் பொண்டாட்டி புருஷனை பார்த்து கேட்பாரு, சும்மா
மண்ணில் கையடி பட்டு வெட்டி பட்டு சோக்கா கட்டு மன்னவர்கள் பறை பாக்குற ஜனம் போல சொல்லணும் கருத்து பேரவே புதுமாப்பிள மாதிரியே தாண்டா அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு 45-50 வயசு பிடிச்ச கழிவை கொண்டு வந்து பட்டு செல்ல இருக்கு செல்லையில கட்டி செடமாட்டி பின்னி குஞ்சத்தை கட்டி மன்னவர்கள் பறை பாக்குற தாய்மார்கள் சொல்லும் அன்பு குடும்பத்தை சேர்ந்த கல்லூர் சமூகத்தினர் அத்தனை பேர்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தை சார்பாக நன்றி தெரிந்து கொண்டு எங்களை எல்லாம் அழைத்து வந்த மதிமுறையா உரிய யூடியூப் சேனல் மணியன் அவர்களுக்கும் தருமலிங்கம் மாமா அவர்களுக்கும் எங்களை அலைகடலுடன் திரண்டு காணல் சொல்லு எங்கள் உயிர்வு மேலான அன்பு ரஷ்ய பெருமக்கள் சுற்றுவட்டார ரஷ்ய பெருமக்கள் அத்தனை பிரபலம் அடைந்து எங்கள் நாடக கலை பணியை தோன்றும் நன்றி நடிகர்ந்த சிறப்பு விருந்தினராக அருமையான சவரக்கோட்டையை சேர்ந்த நாடக அமைப்பாளர் மாணிக்கராஜன் அண்ணே ஆமா வந்திருக்காரு மொட்டை மொட்டமா தெரியலனே நல்லா இருக்கானே நன்றி செஞ்சு கொண்டு அதனால பொங்கல் பிள்ளையை வெளியே சொல்லிடுறோம் சாப்பாடு போட்டு அன்பு குடும்பத்தார் அன்பு அப்பா அவருக்கு குடும்பத்தாரத்துக்கு மாமா நன்றி நடிகர்னு வணக்கம். ஆமா பொங்கல் பிள்ளையை வெளியே தான் ரொம்ப முன்னாடி ஒரு விஷயம் கேட்டுக்கிறோம் பூரா பதிவு கொடுத்துட்டு பூரா பறிச்சு கடிச்சா முழாண்டு ஒரு குடிச்சு பூரா பதிமூணு வந்து உட்காந்துருக்கீங்க இந்த பிள்ளையை கூட நல்லா படிச்சு இந்த வருஷம் மார்க் எடுக்கலாம் பெற்ற தாய் தகப்பனுக்கு தெரிஞ்சதுக்கு வெள
போகணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வேண்டிய கல்வி மட்டும்தான் இந்த உலகத்துல அழிக்க முடியாத செல்வம். அந்த அக்கா ஒரு 50 நகை வச்சிருந்து வைங்கல ஒரு பேச்சு, அந்த அக்கா பேர் சும்மா ஒரு எடுத்து கடந்து சுமதி கூட கேட்டோம், சுமதி 50 நகை அதெல்லாம் எழுதி கொடுக்க முடியுமா? போட முடியாது. உண்மையாவே இதெல்லாம் அழிஞ்சிடும், பெரிய வருமா வரும் நகை அடை வச்சு போடுவான். இந்த உலகத்துல யாருமே நமக்கு இருந்து தட்டி பறிக்க முடியாத ஒரே ஒரு செல்வம்னா, அது தாய் தகப்பன் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு செல்வம்னா கல்வி செல்வம் மட்டும்தான். இந்த கல்வி கிடைக்காதவன இந்த உலகத்துல கண் இல்லாத குருடன் கூட சொல்லுவோம், இதே உண்மையான விஷயம். ஆனா பிள்ளைகளை கூட நீங்க குடும்பப்பட்டுல உள்ள அன்பு எல்லாமே நல்லா படிக்குவீங்க, படிக்க வைக்கிற பேர் இருந்தே அந்த பிள்ளைகளை போட்டு கொடுமைப்படுத்தாங்க. என்ன உடம்பு பண்றாங்க? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பிள்ளை இருக்கான், ஒரு ஆம்பளை பேர், 3-4 வயசுதான் இருக்கும், எல்கேஜியும் யூகேஜியும் படிக்கிறான். அவங்க வீட்டுல மொத்தம் 4 பேர், ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு கிழவி, இந்த பச்சை பையன். காலையில 5 அவங்க வீட்டுல அந்த கிழவி அலாரம் வச்சிருக்கு, கிருண அலாரம் வச்சு அடிச்சவன 5 இந்த பச்சை பையன் விளையாண்டு அச்சடியா வாய பொழந்துட்டு கப்ப பொழந்து தூங்கி கிடக்கான் பாரு. அப்ப வந்து இந்த சொம்பு நிறைய தண்ணியை போட்டு வந்து கிளவி அந்த முகத்துல சலிச்சு ஒழிச்சு எந்திரி போது பள்ளி கொடுத்து பழங்கள் தூங்க எந்திரி அப்படின்னு உசுப்பி அவங்க ஆத்தா கீழே கொண்டாந்து வந்து சுட்டு வாய்க்கை தெளிச்சு தின்னு 5 பசிக்கிருந்தா எவ்வளவு குட்டுவான் அப்படின்னு அவங்க அப்பே ஷூ சாட்சி எல்லாத்தையும் எடுத்து மாட்டி இந்த தமிழ்நாட்டுல ஒரு மஞ்சள் கலர் பசு வேணும் கண்டு வச்சிருக்காங்க. அது கருப்பு கலர் மாதிரி இருக்கும், நம்மளுக்கு கூட அது மஞ்சள் கலர் பசு வேணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. அந்த வயலுக்கு கூட அது எமதன் வாகன வர மாதிரியே நினைச்சிருக்காங்க. நான் இந்த சாமி மேல சத்தியமணி சொல்றேன், இதே உண்மை. இங்க இருந்து அந்த பச்சை பயலுக்கு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பயலுக்கு ஒரு சிலேட்டும் ஒரு சிலேட்டு குச்சியும் போதாதா, இல்ல ஒரு நோட்டும் ஒரு பேனாலும் போதாதா? இங்க இருந்து மூத்த நிறைய புத்தகத்தை சுமந்து இந்த ராணுவத்துக்கு போகும்போது வீரர்கள் போவாங்க, மூத்த நிறைய புத்தகத்தை சுமந்து கொண்டு அவரை தள்ளுவாங்க. ஏன் பச்சை பயலுக்கு சின்ன பிள்ளையே மூத்த நிறைய புத்தகத்தை சுமந்து கொண்டு வராங்க தாயர் சொல்லு? என்ன காரணம்? இவ எப்படி இந்த தமிழ்நாட்டுல படிச்சு பெரிய ஆளாகி இந்த அரசாங்கம் மயிரில் கூட வேலை கொடுக்க போதான்னு தெரியும். அதனால தாயிர இப்ப ரெண்டு பேருமே நான் பெத்த மயனே எப்படியாவது நீ மூத்த தூக்கியாவது குறைச்சுக்கிட்டா, அதனாலதான் அவனுக்கு சின்ன பிள்ளைங்க பெரிய கொடுக்கணும்னு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க கொண்டுகிட்டு போய் அந்த வேணு வந்த உடனே வேணுக்குள்ள பிள்ளை கிடாச்சி வெளியில சொல்லி ஆத்தாங்கடி சொல்லுவாரு, அம்மாவுக்கு தாத்தா சொல்லு, அவனுக்கு தாத்தா சொல்லுவேன், வெளியில கிளவி சொல்லுங்க, அப்ப தாத்தா சொல்லு தாத்தா அப்படிங்க. நீங்க எவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம பிள்ளை நம்மளுக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா தாத்தா சொல்லுங்க. இந்த ஆண்டவே நான் சத்தியமணி சொல்றேன், அதை சத்தியமாவே உங்களுக்கு சந்தோஷமா தாத்தா சொல்றேன். புரிய அம்மாவுக்கு பாடிக்கிட்ட சந்தோஷம் வெளியில வந்து ஆத்தா இருந்துகிட்டு அம்மாவுக்கு தாத்தா சொல்லுன்னு சொல்றா, அவனும் தாத்தா சொல்றேன். ஆனா மனசுல என்ன நினைச்சு சொல்றேன், லூச முண்ட நீ எனக்கு அம்மாவே இல்லைன்னு சத்திய முடிச்ச முட்டை கிளம்பி சொல்றா, அப்பதான் அவனுக்கு தாத்தா சொல்லு. நீ எனக்கு அப்பதான் இல்லைன்னு சத்திய முடிச்சு போதனி லூசு முட்டை அப்படின்றேன். நான் விளாட போற வயசுல என் பையன் பையன் புழுங்கு கொண்டு போய் சித்திர வந்து
இந்த உலகத்துல மிஸ் மிஸ்ஸா இல்ல, நாடு நாடா இல்ல, தாய் தப்பன் தாய் தப்பனா, நான் என்னத்த படிச்சு வயிற புடிக்க போறேன் அப்படின்னு போயிட்டு இருக்கேன். ஏன்னா தென்கொரியாலாம் ஒரு பிள்ளைகளை எட்டாவது எட்டு வயசானவனே ஒன்னாம் ஜப்பாவா, ஜப்பான்ல ஏழு வயசு ஆறாவது ஆறு வயசுலதான் ஒன்னாம் ஜப்பாவா. ஆனா சண்டாளிகள் அந்த தமிழ்நாட்டுல நிறமாசம் கர்ப்பிணியா இருக்கும் போதே புஜைக்காரன் கொண்டு போய் எடுக்க அட்மிஷன் போட்டுறேன். அதனாலதான் அட்மிஷன் பெண்ணிக்க வச்சு வைக்க அப்படின்னு. ஆமா, படிக்க வைக்கிற பேர்ல குடும்பப்படுத்தாதையே, படிக்க வைக்க பிள்ளைகளை அது நல்லது. எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா திறமையும் இருக்காரு, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதை கண்டு அறிந்து நீங்க படிக்க வைங்க. கல்விதான் இந்த உலகத்துல அறியாத செல்வம் என்று சொல்லிக்கொண்டு படிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். நீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க வைங்க, அதுவே போதுமான வசதிலாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா, நீங்க பெருமைக்கு படிக்க வைக்கிறோம், நாங்க தனியார் பள்ளிக்கூடம் படிப்பு எடுக்கிறோம், படிக்க வைக்கிறோம், ஷூ போட்டு கொடுக்கலாம், டை போட்டு கொடுக்கலாம் என் பிள்ளைக்கு அப்படின்னு பகுசி பதுமான படிக்க வச்சு அவங்க படிக்க அவங்க கொஞ்சம் பணத்தை போறாங்க கொண்டு பொட்டல தெரிஞ்சாங்க. ஆமா, அதனால விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி காலங்க வளர்க்கிறது.